இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெஸ்ட்ரக்டார் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னா கிளாஸோட நேமும் கன்ஸ்ட்ரக்டார் நேமும் சேமாக இருக்கும், டசன் ஹாவ் அ ரிட்டன் டைப். ஸோ வென் வி ஆர் கிரியேட்டிங் அ ஆப்ஜெக்ட் இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்கிறது டெஃபினேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டெஸ்ட்ரக்டார் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸோட நேம் சாம்பிள். ஸோ கன்ஸ்ட்ரக்டார் இங்கே கொடுத்துருக்கோம், சாம்பிள் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சேம் சாம்பிள் அப்படிங்கிற அதே நேமில் முன்னாடி வந்து டில்டு சிம்பிளோட கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் வந்து டெஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மெயின் மெத்தட் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷனில் உள்ளே வந்துட்டு சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்து எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாகும், இதை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஸோ கால் ஆகி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளோட அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிரும். இப்போ இந்த டெஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதோட ஸ்கோப் எதுன்னு பார்க்கும். ஆக்சுவலாக இதோட ஸ்கோப் அப்படின்னா இதோட லைஃப். லைஃபுங்கிறது கர்லி பிரேஸ் வந்து எந்த கர்லி பிரேஸ் ஓப்பன் க்ளோஸ்க்குள்ளே இருக்கோ அதுதான் அதோட லைஃப் டைம். அதாவது இந்த கர்லி பிரேஸ்லேருந்து இங்கே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் தான் இதோட லைஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதலாம், வேறு ஏதாவது டிக்ளேர் பண்ணலாம், வேறு என்ன ஒர்க்குனாலும் இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு கால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய இந்த ஆப்ஜெக்டோட கன்ஸ்ட்ரக்டர் இது அப்படின்னா இதனுடைய டெஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்க பிளாக்கோட லாஸ்ட்டில், இந்த கர்லி பிரேஸ் எண்டில் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த டெஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும்.